கொடநாட்டில் கொலை கொள்ளை நடந்தவுடன் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது அம்மாவின் அரசு. அதாவது மாண்புமிகு எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபொழுது அந்த குற்றம் நடந்தவுடனே அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தார்கள். தொடர்ந்து இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது. இடையில் கொரோனா நோய் தொற்று வந்ததன் காரணமாக சுமார் ஒரு வருடமாக நீதிமன்றங்கள் செயல்படாத காரணத்தினால் வழக்கு தாமதமானது. இருந்தாலும் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு சிஆர்பிசி 313 போடப்பட்டுள்ளது. பிறகு ஆர்குமெண்ட் நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில்தான் அந்த வழக்கு இருந்தது. அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் இப்போதைய முதல்வரின் ஆணையின்படி மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அவர்தான் மேற்கொண்ட அறிக்கையினை நீலகிரி மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதாவது ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் இருந்தபொழுதுதான் ஐஜியினுடைய தலைமையிலே வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்திலே சார்ஜ்ஷீட் வழங்கப்பட்டிருக்கிறது. அதையே மீண்டும் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் விசாரிக்க சொன்ன பின்பு 90% வழக்குகள் முடிவெற்ற பின்பு மீண்டும் அதை வேறு விதமாக மாற்றி ஐஜி அவர்கள் விசாரித்த அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி அவருக்கு 3வது நிலையில் இருக்கின்ற ஏஎஸ்பி அந்தஸ்திலே உள்ள ஒரு அதிகாரியை நியமித்து அந்த வழக்கை விசாரித்து வருகிறார். மேற்கு மண்டல ஐஜி 90% இந்த வழக்கை விசாரித்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் அவரை விட குறைந்த பதவியில் உள்ள ஏஎஸ்பி நிலையில் உள்ள அதிகாரிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது, இதனுடைய மர்மம் என்ன என்பதுதான் நேற்று எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் எடுத்து கேட்டார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த குற்றவாளிகள் கேரள மாநிலத்தில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு அவர்கள் மீது கேரளத்திலே பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. ஆள் கடத்தல் வழக்கு, கொலை வழக்கு, கொலை வழக்கு என்று பல்வேறு வழக்குகள் அவர்கள் மீது கேரளத்திலே பதியப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குற்றவாளிகள் கொலை, கொள்ளை, திருட்டு, ஆள் கடத்தல், போதைப்பொருள் கடத்தல் போன்ற கொடுங்குற்றம் புரிந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வாதாடியிருக்கிறார்கள். அதாவது இந்த கொடநாடு வழக்கில் இருக்கின்ற அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அதாவது அந்த கழகத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரே வாதாடியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் ஜாமீன் வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஜாமீன் கொடுத்திருக்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பு இருக்கின்றவர்கள். இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவருடைய அருகாமையிலே அவர்கள் போட்டோ எடுத்த போட்டோ படம் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவேதான் இந்த வழக்கை மாண்புமிகு எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே 90 விழுக்காடுகள் விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்தி இறுதியாக குற்றவாளிகளிடத்திலே குற்றம் சாட்டப்பட்டவர்களிடத்திலே கூட கேள்வி கேட்கப்பட்டு இறுதியாக தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையிலே இருந்த அந்த வழக்கை மீண்டும் அவர் கையில் எடுத்திருக்கிறார். கையில் எடுத்து 2 வருடங்கள் ஆகிறது. இந்த 2 வருடங்களான பின்பும் கூட இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஆக இந்த வழக்கை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதற்காக, எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காக இன்றைய முதலமைச்சர் அவர்கள் முயற்சி செய்கிறார் என்ற காரணத்தினால்தான் நேற்று எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு இல்லாமல் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் அங்கே சட்டமன்றத்தில் வாதாடியிருக்கிறார். அப்படி கூறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த 2 ஆண்டுகால ஆட்சியில் ஏற்கனவே இவருடைய கொள்கை பிரிப்பிலை கொடுத்ததை போல எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் என்னென்ன குற்றங்கள், ஏன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இங்கே அமைதி இல்லை, ஏன் பாதுகாப்பான மாநிலமாக இல்லை என்பதற்கு ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறார். அந்த ஆதாரம் எங்கிருந்து எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைய இருக்கின்ற முதலமைச்சர் அவருடைய துறையில் இருக்கின்ற கொள்கை குறிப்பிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார். அதை நான் இங்கே வாசிக்கிறேன். ஆதாய கொள்ளை, அதாவது எங்களுடைய ஆட்சியிலே 64, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 21 89, 22 93, கூட்டுக்கொள்ளை 21 111, 22 141, வழிப்பறி எங்களுடைய ஆட்சியில் 2023, 2021 2558, 2022 2723, கண்ணக்களவு எங்களுடைய ஆட்சியில் 4275, 2021 திமுக ஆட்சியில் 5157, 2022 5902. அதேபோல் திருட்டு எங்களுடைய ஆட்சியில் 12492, 2021 திமுக ஆட்சியில் 14274, 22 17808 என்று இப்படி வளர்ந்திருக்கிறது.
கொலை இதில் என்ன ஒரு விசித்திரம் என்று சொன்னால், 2020 கொலை 1597 கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 2021 1597 கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே அளவு, ஒருவர் கூட கூடவோ குறையவோ இல்லை. அதே போல 2022 அதே போல 1597. ஆக எங்கள் ஆட்சியில் 1597 கொலை நடந்ததை 2021 அதையே காட்டுகிறார்கள், 2022 அதையே காட்டுகிறார்கள். அப்படி என்று சொன்னால், இந்த கொள்கை பிரிப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த கொலைகளை கூட இவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து புலனாகிறது என்பதை எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ஆள்கடத்தல், எங்களுடைய ஆட்சியில் 132, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 183, 2022 201, நம்பிக்கை மோசடி அதாவது 216 மோசடி, எங்களுடைய ஆட்சியில் 2717, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 4320. இப்படி எல்லா வகையிலும் எல்லாவுடைய குற்றங்களும், திருடு கொலை கொள்ளை ஆகியவைகள் எல்லாம் கூட முழுவதுமாக நேற்று எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அதை அடிப்படையிலே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே கூட இந்த என்னென்ன நிகழ்வுகள் வந்திருக்கிறது என்பதை மிக அழகாக ஊடகங்களை சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவர்கள் இவருக்காக டெல்லியிலே இவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தவறான கருத்துக்களை சொல்லுகிறார். அதனால்தான் இதை நாங்கள் விளக்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். டெல்லியில் இருக்கின்ற சாமுவேல் என்ற பத்திரிகையாளர் தவறான தகவலை சொல்லிய காரணத்தினால் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அவர்கள் மீது மானநஷ்ட வழக்கு போட்டிருக்கிறார். அதே போல கேரளத்திலே ஆக்சிடென்டில் இருந்தவர்களை கூட தவறாக சித்தரிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறது. இரண்டு குற்றவாளிகள் சயன் மற்றும் மனோஜ் அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு யார் மீது நாம் பழி போட்டால் அதிகமான வருமானம் என்று கேளுகின்ற பொழுது ஒருவர் கூறுகிறார், அதாவது ஓபிஎஸ் மீது போடலாமா சொல்லலாமா என்று கேட்கிறார். இல்லை இல்லை, அவர் முதலமைச்சர் இல்லை, இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர் மீது நாம் சொல்லலாம் என்று அவர்கள் கருத்து பரிமாறியதை சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்திருக்கிறது. அது முழுவதும் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வந்தவர்கள் மீது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா? இங்கே ஒரு ஏதாவது ஒரு கட்சிக்காரர் கூட ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் உடனே ஐடி விங்க் வந்து வந்துவிட்டது என்பதற்காக உடனே ஒரு ரிப்போர்ட் செய்து உடனே வழக்கு பதிவு செய்து அந்த கழக தொண்டனை உடனே சிறையில் அடைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய திட்டமிட்டு ஒரு சதி செய்திருக்கிறார்கள். இந்த திட்டமிட்ட சதி ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீதே வருகிறது என்று சொன்னால் அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பது இந்த அரசினுடைய முக்கிய கடமையா இல்லையா? இதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தபொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிரிந்தது. அப்பொழுது திரு வைகோ அவர்கள் மிக பெரும் கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவாலயத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக முறையாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அப்படி ஊர்வலம் வந்தவரை அந்த பகுதியாகவே செல்லாமல் வேறு வழிக்கு மாற்றி கொடுத்தவர் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனுடைய வழி வந்தவர் எங்களுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் பொதுச் செயலாளர் அவர்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நாங்கள் நடந்த பொதுக்குழுவில் கூட இந்த ஓபிஎஸ் அவர்கள் அங்கே வராமல் இங்கே போய் பிரச்சனை செய்த காரணத்தினால் அவருக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து அனைத்தும் முடிந்தவுடனேயே சீலை வைத்து உடனே அந்த அலுவலகத்தை பூட்டுவதற்காகத்தான் இந்த ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எங்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள், நிச்சயமாக முடியாது. நேற்று எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்திருக்கிறது. ஜனநாயக அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் வருங்காலத்தில் எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் கடுமையாக உழைப்பார். அப்படி உழைக்கின்றவர் மீது இன்றைய முதலமைச்சர் பல்வேறு தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். அந்த குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த உங்களிடத்தில் நாங்கள் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க.